ஓம் ஹ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 3/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. காலை 11:58 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் சதயம். அதிகாலை 1:48 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம். சிவராத்திரியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனை ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் 3 யோகங்கள் இருக்கிறது. தனஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்காமல் இருந்ததுன்னு வைங்களே, அந்த ஒட்டுமொத்த பலனும் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான அருகதையான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் ஆரம்பமாகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக பால் வியாபாரம் செய்கிறவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்கள், ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ள அனைவருக்குமே இன்றைய நாளில் எதிர்பார்த்த ஏற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அல்லது சாதாரண வியாபாரமாக இருந்தாலும், அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த மாதிரி அனைத்து வகையிலும் நினைத்த வருமானத்தை இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். கனத்த ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. மற்றவர்களின் தேவை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம், புதச்சக்குர யோகம், ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து, அதாவது ஜீவனஸ்தானத்தில் ஆதித்ய பகவான் அமர்ந்திருக்கிறது அதிகார யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சாதாரண தொழிலாளி கூட முதலாளியாக வாய்ப்புகள் உருவாகும். விவசாய துறையில் பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பகை இருந்தது வைங்களே, அந்த பகை விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதச்சுக்குர யோகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முதலாளி என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு
தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சைமலை பாலமுருகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் சம்பந்தப்பட்ட அதாவது அரசு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு அதாவது அரசு சம்பந்தப்பட்ட கடன் ரத்து செய்யக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய அல்லது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமலை வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி வி. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புதச்சுக்குர யோகம் புதச்சந்திர யோகம் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகமாகும். உத்தியோகத்தில் வந்து உங்களை மறைமுகமாக எதிர்த்தவங்க தானாகவே வெளியூர் அதாவது வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற சூழ்நிலை உருவாகக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதித்து பக்குவமாக திருந்தி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும். விருப்பப்பட்ட பாடத்திட்டமும் விருப்பப்பட்ட கல்லூரியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர். கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால கடுமையான உடல் உழைப்பில் உள்ளவர்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் மளிகை கடை, இரும்பு கடை, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மின் சாதன பொருட்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய வருமானங்களும் மிகப்பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஒய். வழிகாட்டியாக திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நேர்மையான வகையில் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நேர்த்தியான வகையில் பெருமைகளும் கீர்த்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் உருவாகும். கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள் பஞ்சு ஆலை வச்சிருக்கிறவங்க, பஞ்சு மில் வச்சிருக்கிறவங்க,
இருக்கிறவங்க, கரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்கள், கரும்பு ஆலை வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியான தொழில் துறையில் உள்ள அனைவருமே இன்றைய நாளில் நல்லதொரு வருமானத்தையும் வருமானத்தோடு கூடிய வெகுமானத்தையும் சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ராம நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்டயன் 8 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சைக்கிள் சம்பந்தப்பட்ட அதாவது மிதுவண்டி சம்பந்தப்பட்ட உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்கள் பெருகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு உடல் உபாதை அதிகரிக்கும், கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அளவுக்கு முதல் தரமான தகுதிகளை இன்றைய நாளில் அடைய முடியும். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைக்காத ஒரு பதவி அல்லது தகுதி இன்றைய நாளில் நிச்சயமாகவே கிடைக்கும். ஆசிரிய பணியை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி மூலமாக நல்ல தகவல் நாடி வரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மறுமணத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு மனம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மர பொம்மை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளாலும் தாராளமான செயல்பாடுகளாலும் பண வரவு அதிகரிக்கும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தோல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு லாபம் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தீர்த்த நதிக்கரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BV. ஓம் யோக புருஷாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யோக புருஷாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.